நமக்கு தெரியும் இந்த படத்தில் அவர் புதிதாக எடுத்திருக்கும் ஒரு பரிமாணம் தயாரிப்பாளர் அதை பற்றி மட்டும் நான் ஒன்று சொல்லி அவரை அழைக்கின்றேன் இந்த படத்தில் அநேகமாக வயதில் மூத்த கலைஞர் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன் அறுபதில் தொடங்கி இருபது வயது வரை இருந்த அத்தனை கலைஞர்களையும் ஆதி அவர்கள் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் மிக அற்புதமாக கவனித்துக் கொண்டார்கள் வீட்டில் இருந்ததை போல என்று சொல்வார்கள் அதைவிட நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்பாக நாங்கள் இருந்த காலங்கள் அந்த தயாரிப்பாளர் ஆதியை நான் வணங்குகின்றேன் நன்றி சொல்கின்றேன் இப்பா பாதி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நிறைய பேர் இது பெரும்பாலானவர்களுக்கு இது முதல் மேடை ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒருவேளை அது கனெக்ட் ஆக ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் அது நீங்கள் படத்தில் பார்த்தா அது உங்களுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் கனெக்ட் ஆகும் ஸோ படம் பார்க்காதப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பில்லை பட் அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்று இந்த படத்தில் வந்து ஆரம்பிக்கிறப்ப பெரிய ஸ்டார்ஸ் இது ஒரு ஸ்டார் காஸ்ட் அந்த ஒரு செட்டப்பில் ஏன்னா மூணு படங்கள் தொடர்ந்து இந்த ஹேட்ரிக் வெட்டரின்லாம் நாங்களே ஃப்ளெக்ஸ்லாம் அடிச்சு பயங்கரமாக கொண்டாட்டத்துக்கு அப்புறம் நாலாவதாக ஒரு படம் வரப்போ நல்லா ஸ்டார் ஸ்டார் காஸ்ட் பேக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தோம் சத்யஜோதி நிறுவனம் தயாரிக்கிறது அன்பரிவுன்னு ஒரு படம் வந்து எல்லாம் நெப்போலியன் சார் சாய்குமார் சார் ஆஷா சரத் இவங்க இவ்வளோ பேர் ஒரு பெரிய படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி சத்யஜோதி வந்து என்னை பயங்கரமாக ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க இப்போ அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது அப்புறம் செகண்ட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ யூஎஸ்ஏலாம் ஃபுல்லாக லாக்டவுன் நெப்போலியன் சார்லாம் யூஎஸ்லேருந்து வரணும் ஸோ ஒரு ஏழு எட்டு மாதம் ஒரு பெரிய கேப் அந்த மூணு மாதம் லாக்டவுனில் எனக்கு பட்ட விஷயங்கள்னாலையும் நிறைய நான் பார்த்த விஷயங்கள்னாலையும் சாரி எடுக்க போனேன் காஞ்சிபுரத்துக்கு ஒரு அந்த லாக்டவுன் முன்னாடி ஸோ போனோடனே அங்கே வீட்டிலலாம் ஸாரி எடுத்தாங்க நான் வெளில டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஸோ அப்போ கடைக்காரோட பேசி அவர் அங்கே லஞ்ச் டைமாக வாங்க அது ஒரு தறி வீடு இருக்குது பக்கத்தில் இங்கே தான் கைத்தறி நெய்வாங்க நான் கூட்டி போய் காட்டுறேன்னு காமிச்சார் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி அப்படியே ஜாலியாக நான் பொதுவாக மிங்கிள் ஆகிடுவேன் அப்படியே பேசி பேசி பழகி அந்த ஒரு சாயந்தரம் வரதுக்குள்ளே அவங்களோட உலகத்தை பார்த்து இந்த விஷயத்த வெளில வந்து இது ஒரு மாதிரி சொல்லணுமே அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அப்போ உட்காந்து திடீர்னு ஒரு தாக்கம் எதையோ நம்ம தாக்குறப்ப நம்ம எழுத ஆரம்பிப்போம்ல அது அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த படம் ஆரம்பிச்சுது ஸோ அதுதான் இது காஞ்சிபுரத்துல இருக்கிற நெசவாளர்களை பற்றிய அந்த ஒரு கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஜாலியாக இருக்கிற ஒரு சிவகுமார்ங்கிற பையன் எப்படி இதை வந்து அவனோட வாழ்க்கை என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதினேன் அண்ட் இந்த கதை வந்து ஸ்டார் காஸ்ட் பேக் பண்ணி எடுக்கிற படம் இல்லை இதில் எல்லாரும் புதுசாக இருந்தால் இது வந்து பெரிய ஆரம்பிக்கிறப்பவே என்னோடய ப்ரொடியூசர் அர்ஜுன் தியாகராஜன் அவர்கள் வந்து அவர் ரொம்ப என்ன என் நல்லதுக்காக அவர் நிறையா சொன்னார் நீங்கள் மூணு படம் பண்ணிட்டீங்க நல்ல காஸ்ட் வச்சு எடுப்போம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னார் நான் வந்து சொன்னேன் இல்லை நான் ரொம்ப யோசித்து ரொம்ப ஆடிஷன் பண்ணி சில ஃபேஸஸ் சில ஆட்கள் இவங்களெல்லாம் நான் எடுத்திருக்கேன் கன்ஃபார்மாக அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க நம்பிக்கை விட எனக்கு மேலே அவங்க அவ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது மிகப்பெரிய இதில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாக ஒரு தோழனாக தோல் கொடுத்து நான் சொன்னது எல்லாத்துக்கும் தட்டி கொடுத்து இந்த படம் ஆமையா சிவகுமாரின் சபதம்ங்கிறது வந்து ஒரு படம்ங்கிறத தாண்டி இது ஒரு எமோஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை எடுத்து ஒரு பர்சனலான படமா இருக்கும் இது இது வந்து எப்படின்னா ஒரு ஹியூமன் வேல்யூஸ் சொல்ற ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் வேல்யூஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு படமா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப புதுமுகங்கள் இது வரைக்கும் திரையில பார்த்திராத முகங்கள் அந்த மாதிரி முகங்கள் இருந்தா இது இன்னும் ரொம்ப எளிதாக கனெக்ட் ஆகுங்கிறது தான் என்னோட இது ஸோ வந்துட்டு அதே மாதிரி இதுக்கு நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதும் நிறைய இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையில இவங்கெல்லாம் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் உக்காந்து ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி லாக்டவுனில் நிறைய பேர் ஆடிஷன் எடுத்து எனக்கு ஃபேஸஸ் கிடைக்கணும் அது தாத்தா கேரக்டர் மட்டும்தான் அவரோட பத்து வருஷம் முன்னாடி இருந்தே அவரோட ஸ்டேஜ் பிளேஸ்ல நான் பார்த்துருக்கேன் அவர் ரொம்ப ஆசை எனக்கு அவர் படத்தில் கொண்டு வரணும்னு ஸோ டென் இயர்ஸ் கழிச்சு இந்த கேரக்டர் எழுதுகிறப்பவே இவர் அந்த ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதினேன் கதிரோட ரோல் இருந்துச்சு மத்தபடி இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எல்லாருமே இதில் கிட்டத்தட்ட எல்லாருமே அறிமுகம் யார் இந்த முகங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு புதுசாக இருக்கும் இந்த படம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சா சக்ஸஸ் மீட்ல இந்த இவங்களோட திறமையை தான் இவங்களுக்கு அறிமுகமாக இருக்கும் ஸோ இவங்க இவங்களை பற்றி நான் சொல்கிறத விட இந்த படம் பார்த்து நீங்களாக எழுதி அதுக்கப்புறம் ஒருவேளை வெற்றி அடைந்தால் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணோன்னா அப்போ அவங்க பேசினா அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இன்னும் பேச பட் வந்து இது எல்லாமே சக்ஸஸ் மீட்டில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வேண்டிக்கிறேன் டக்கு டக்குன்னு இந்த படத்தோட ட்ரிவியாஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியதுன்னா சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கு தான் ஏன்னா பெரிய பேனர் சத்யஜோதி அஜித் சார் தனுஷ் சார் இந்த மாதிரி அவங்க லைனப் இருக்குது ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அன்பருன்னு ஒரு படம் எடுக்க போகிறப்ப நான் இந்த கதை சொன்ன உடனே அதில் அவர் சன் தான் கேட்டார் ஆகி அர்ஜுன் தான் கேட்டார் கனெக்ட் ஆகி இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை புஷ் பண்ணி கொண்டு வந்தது அவர் ஒன்று ரெண்டாவது இண்டீரபிள்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ நானும் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இறங்கினேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்து மேலே ரிஸ்க்குனாலும் நம்ம சொந்த செலவில் தான் சூன்யம் வைக்கணுமாங்க ஸோ அதனால் மற்றவங்கள இது பண்ணிடக்கூடாது ஸோ எல்லாம் புதுமுகங்கள் போட்டு எடுக்கிறப்ப இது அதுவும் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறோம் காஞ்சிபுரம் திருப்பூர் ஒரு ஃபிஃப்டி டேஸ் டோட்டலாக ஸோ அதில் ஃபார்ட்டி டேஸ் வந்து ஒரே ஷெட்யூல் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லேருந்து திருப்பூர் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் சென்னை ஸோ இந்த நாற்பது நாள் அதுவும் அந்த கொரோனா கரெக்டாக லாக்டவுன் லிஃப்டான அந்த டைம் தெருலாம் வந்து ஆள் ஜென்ரலாக எல்லாமே லைவ் லொக்கேஷன் ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா நம்ம ஒரு தெருவு ஷார்ட் வைக்கிறோன்னா அப்படியே பின்னாடி ஆம்பியன்ஸில் மக்கள் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும் அவங்கள கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் பயங்கர சேலஞ்சஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் சூப்பராக ஃபீஸபுலாக எடுத்து கொடுத்த இண்டீரபிள்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹரி இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு ஒரு அட்டம் பேர்ஸ்னலாக ஒரு அட்டம் அவ்வளோதான் இது வந்து கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை மீசை இருக்கப்பும் இதே மாதிரி பதினாலு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எல்லாேருமே அப்போ புதுசாக இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே நல்ல நிலைமையில் அதில் சில பேர் நல்ல நட்சத்திரங்களாகவே அதே மாதிரி இந்த படம் முடிஞ்சு இதில் நிறைய பேர் நட்சத்திரங்களாக ஜொலிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் குரூன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் ரொம்ப ரெண்டு வருஷமாக அவரை நான் பிடிச்சி வச்சுருந்தேன் நம்ம ஒரு படம் பண்ணணும் ஏன்னா ரொம்ப கோல்டு மெடலிஸ்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டரும் தீபக்கும் தான் ஸோ தியரெட்டிக்கலாகவும் கோல்டு மெடலு இப்போ ப்ராக்டிக்கலாகவும் நான் பார்த்துட்டேன் கண்டிப்பாக கோல்டு மெடல் கொடுக்கப்பட வேண்டியவங்க தான் ரெண்டே லென்ஸில் படம் எடுத்தார் அது நான் ஒரு வைல்டு ஐடியா எனக்கு தோணுச்சு எனக்கு இப்படி தான் வேணும் நிறைய பிரச்சனை கொடுத்தேன் அவங்களுக்கு இப்படி தான் வேணும் இது தான் வேணும் இந்த டிண்ட்டில் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் எல்லோரும் நியூ ஃபேஸ் வேறு ஸோ அவங்களும் அவங்க நடிக்கிறப்ப கேமராவும் நிறைய டிஓ கிட்டு அவங்களாம் நிறைய செஞ்சோம் நிறைய ஃபெயிலாச்சு திருப்பியும் மாற்றணும் லென்ஸு லென்ஸ் எல்லாம் வந்து டிஓவி லென்ஸு ஸோ ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு எஃபர்ட் போட்டு ஆனால் கமர்ஷியல் படம் எடுக்கணும் அதுதான் இந்த படத்தோட ஐடியா ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு நினைக்கணும் ரெண்டு மாதம் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் புது ஃபஸ்ட்டு படம் ஒரு ஃபஸ்ட்டு படம் கேமராமேன் பண்ணுறாரு அவருக்குன்னு கனவு இருக்கும் அப்படி வரப்போ நம்ம இவ்வளோ லோடு பண்ணுறப்ப அதை தாங்கி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கன்ஃபார்மாக பெரிய கேமராமேன் வருவீங்க அர்ஜுன் ஏன்னா செட்டு ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட்டலாக எது எதோ வச்சு புதுசு புதுசாக இது பண்ணி பண்ணுறதாகட்டும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு டோன் தேவைப்பட்டுச்சு இருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் யதார்த்தமா இருக்கணும் இந்த மாஸ் ஷாட்டு அதெல்லாம் இல்லாமல் அது இருக்கும் இந்த ஹீரோ இன்ட்ரோ அதெல்லாம் ஒன்று வச்சு நம்ம இது பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஃபுல் படமும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த மூவி ரெண்டே லென்ஸில் ஃபுல்லாக வந்து பக்கத்தில் ஐ பர்ஸ்பெக்டிவ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு அட்டம் பண்ணி அது சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகிடுச்சி ஸோ தேங்க்யூ தீபக் தேங்க்யூ ஆர்ட் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் வாசுதேவன் காஞ்சிபுரம் நெசவாளர்கள் தறி வீடு ஆர்ட் தாங்க பெரிய ஒர்க் இந்த படத்தில் ஒரு நைன்டிஸ் பீரியடில் ஒரு சின்ன போர்ஷன் வரும் அப்புறம் இப்போ கரண்ட்டில் வரும் ஸோ இந்த தறி வீடு தறி நெய்யிறது இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா காஸ்ட்டில் பண்ணுற செலவு எல்லாத்தையும் மேக்கிங்கில் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய இது எடு ஒரு இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப அதில் நம்ம நிறைய செலவு பண்ணால் காஸ்ட் எல்லாம் புதுமுகங்கள்ங்கிறப்ப அதில் ஒரு பெரிய செலவு எனக்கு ஏற்படலை பட் வந்து மேக்கிங்கில் நிறைய இந்த ஆர்ட்லலாம் வந்து அந்த தறி வீடாகட்டும் அந்த இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாரு அவர் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் படமாக ஆர்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ நன்றி வாசுதேவன் அப்புறம் இந்த பூப்போட்ட சட்டை புல்லாங்குழல் பேண்ட்டு அந்த சிவகுமார் பட்டர்ஃப்ளை மண்டையில் இருக்கிற அந்த சிவகுமாரை வடிவமைச்சது ரெண்டு அவங்களும் ஒரு அறிமுகம் காஸ்ட்யூம் டிசைனரும் வைஷ்ணவி சேது ஜெஃப் ரெண்டு பேரும் அவங்களையும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நிறைய பேர் கூட பேசி இந்த ரெண்டு நியூ கம்மர்ஸை பிடிச்சி அவங்களையும் நல்லா ரெண்டு மாதம் போட்டு எடுத்துட்டேன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே லிரிசிஸ் ரோகேஷ் கோஷேஷா நானும் எழுதியிருக்கேன் அது போக ரோகேஷ் கோஷேஷா ரெண்டு பேர் சிங்கர்ஸ் பம்பா பாக்கியா என்னோட ஃபேவரெட் கண்ணால்ல கண்ணால்லாம் எனக்கு அடி எல்லா படத்துலையும் பாடுவாங்க பத்மலதா அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த ஆன்டனிதாசன் பொதுவாக நாங்கள் வந்து பேசுவோம் நாங்கள் என்ன பேசுனாலும் எல்லோரும் புதுமுகங்கள் பேசுகிறப்ப அதில் நம்பகத்தன்மை எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஓகே எப்படின்னாலும் அவங்க படம் நடிச்சிருக்காங்க நல்லா தானே இருக்கும்னு பேசி தான் ஆகணுங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்குது ஸோ டைரெக்டாக படத்தை போட்டு காமிச்சிட்டு பாட்டு அந்த வேர்ல்ட் ஆஃப் சிவகுமாருங்கிற ஒரு வீடியோ இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு தான் போட்டு காமிச்சேன் ஏன்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் ஒரு விஷயம் வருது காஞ்சிபுரம் பட்டு தரின்னு வருது ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக நீங்கள் எழுதினா நீங்கள் அதை பற்றி எழுதினாலோ இந்த படத்தை பற்றி எழுதினாலோ அது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணோம் அண்டு காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே புதுசு அதான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களை அவங்களோட திறமை அவங்களுக்கு அறிமுகமாக இருக்கும் மாதுரியிலிருந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம் எங்களுக்கு தமிழ் பேசுகிற ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் டைரெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு தமிழ் பேசுகிற ஹீரோயின் இருந்தால் பெட்டர் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் செட்டில் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு தமிழ் தெரியுமானேன் பார்க்க நார்த் இந்தியன் மாதிரி இருந்தாங்க லோக்கல் தான் பாண்டிச்சேரி ஸோ இல்லை இல்லை அது இதான் சொல்ல பாண்டிச்சேரி தான் ஆனால் சூப்பராக இருக்காங்க பார்க்க அப்படி சொல்லுவாங்க ஸோ வந்து அவங்க பயங்கர தமிழ் பொண்ணு தான் அது லோக்கல் பொண்ணு தான் ஸோ வந்துட்டு பயங்கர இம்ப்ரூவைசேஷன் அது இதுன்னு போட்டு இது பண்ணோம் ஒரு ஒன் ஒன் மந்த் ஒர்க் ஷாப்பு எல்லா இதையும் உக்காந்து எல்லா ஆர்டிஸ்டும் கதிர் வந்து அங்கே ஸ்டுடியோலயே தங்கி இது பண்ற மாதிரி ஏன்னா இத்தனை திறமைகளை இது பண்றப்ப நம்மள நம்ம நம்புறோம் அவங்கள நம்புறோம் பட் தயாரிப்பாளராக ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம் இப்படி நீ ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒத்து அதா எல்லாரும் நியூ ஃபேஸ் போட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மீசை முருகாது விவேக் சார் இருந்தார் இங்க யாருமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இப்படி எடுக்கிறப்ப அந்த ரிஸ்க்குங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அதை வந்து எஃபர்ட் போடணுன்னு ஒரு ஒரு மாதம் எல்லாரையும் போட்டு வாட்டி எடுத்துட்டேன் பயங்கரமாக இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு ஸோ எல்லாமே அது ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இப்போ விஜய் கார்த்திக்னு அவர் பேசினார் இந்து படத்தில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் அது அவருக்கு இந்த படம் அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் அவரை பார்த்து அவரோட மேனரிசம் பிடிச்சி அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கறந்து ஓகே இந்த ஆள் தான் தேவை ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா உட்காருறப்ப ஒன்று கொடுத்தாங்க இது எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போன என் போன படம் பார்த்திங்கன்னா ரவிக்குமார் சார் இருப்பார் ரவி மரியா சார் இருப்பார் நிறைய பேர் இருப்பாங்க அந்த படத்தில் பாண்டியராஜன் சார் ஒரு ரோல் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் வச்சுருந்தோம் நிறைய இருந்துச்சு பட் எனக்கு பேர்ஸ்னலாக டைரக்டராக இந்த மாதிரி புது முகங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் ஒர்க் ஆகும் ஏன்னா அது ஒரு மாதிரி யதார்த்தமாக நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு புது யூனிவர்ஸாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் ஸோ இவங்க எல்லாருமே பெரிய அளவில் வருவாங்க சந்திரசேகர் அவர் பிராங்க்ஸ்ட் எப்பவுமே யூடியூப்லேருந்து டேலண்ட்ஸ் எடுப்பேன் நம்ம ராகுல் கதிர் வரப்போ யூடியூப் ரைட்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து அன்பிலியபிளி டேலண்டட் ராகுல்லாம் வந்து ஃபுல் ஹீரோக்கு ஈக்குவலான ரோல்ஸ் கதிர் ராகுல்கெலாம் ஸோ ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அண்டு ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்குமான ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம் பொதுவாக என் படங்கள் ஃபுல் ஜாலி ஜாலியாக கடைசி வரைக்கும் சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் படங்கள் இருக்கும் இந்த படமும் அதே தான் செம்ம ஃபன்னாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ரொம்ப கொஞ்சம் ஹெவியான எமோஷ்னலான ஒரு படமாக இருக்கும் ஒரு ஃபேமிலி இதாக இருக்கும் தியாகராஜன் சாருக்கு வந்து தெரில அவர் பையன் எங்களை ரொம்ப நம்முனார் அர்ஜுன் தியாகராஜன் தான் அவர் தான் எனக்கு கனெக்ஷன் ஸோ அவர் வந்து பயன் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க நாங்கள் ஃபெப்ரவரி மார்ச்சில் முடிச்சிட்டோம் படத்தை ஓடிடியில் நிறைய ஆஃபர் வந்துச்சு பட் நான் போய் சொன்னேன் ஓடிடினால் ஓட்டி ஓட்டி பார்த்துருவாங்க இது தேட்டரில் பார்த்தா தான் இந்த படம் ஒர்க் ஆகும் இது தேட்டருக்கு நான் எடுத்த படம்னு சொன்னேன் ஜஸ்ட் ஏதோ சொல்கிறோன்னு இல்லாமல் நான் சொன்னதை கேட்டு அவர் பெரிய லெஜெண்டரி ப்ரொடியூசர் அவர் தியாகராஜன் சார் ஓகேப்பா கரெக்ட் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீ ஓகேப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்து சரி தேட்டர் என்னைக்கு திறக்குதோ அப்போ வரட்டும்னு ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ நாள் அவரும் பேக் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றி அவருக்கு சொல்லணும் இந்த படம் வந்து தான் ஒரு நாலு மாதமாக இது தேட்டரில் தான் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இதை தேட்டரில் கொண்டு வரும் ஸோ இது ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டரில் பார்த்தா அதுவும் தனியாக பார்த்தால ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தா ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் இது ஒரு பெரிய அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் இல்லை இதை வந்து பார்த்துட்டு நிம் ஒரு வெளில போனால் உண்மையிலே ஒரு பயங்கர குட் ஃபீல் குட்டாக ரொம்ப வார்மிங் ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் ஏன்னா கொரோனாவில் இந்த டிப்ரெஷனு இந்த பர்சனல் இது அது இது நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே இது அதுலேருந்து டிரைவ் பண்ண ரிலே ஹியூமன் எமோஷன்ஸுங்கிறனால பணம் வந்து இவ்வளோ தான் எவ்வளோ காசு சேர்க்குறோம் இது அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்மளை சுற்றி நாலு பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கரு அதை சுற்றி எப்படி இது அந்த உலகத்துக்குள்ள அது எப்படி சுற்றுது சிவகுமாரோட உலகம் என்ன நான் நான் அந்த வீடியோ காம்சன் வேர்ல்ட் ஆஃப் சிவகுமார் நான் அந்த வீடியோ அந்த தறி அதை சுற்றி எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாழ்க்கையில் அதுவும் அந்த பட்டர்ஃப்ளை மண்டையெல்லாம் வச்சுட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு திரும்பி சிவகுமார் பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பொண்டாட்டின்னு பாடுறான் அதுவும் பாதி பாட்டு லிரிக்கே இல்லை அச்சக்க அச்சக்க தான் அப்படிங்கிறான் இப்படி ஒரு அடாவடியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு தறி அவனோட மிடில் கிளாஸ் ஒரு பையனுக்கு வாழ்க்கை வந்து என்ன கற்றுக் கொடுக்கும் அது எப்படி அவனை கொண்டு போகும் அவன் வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்குறான் இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் தான் ஸோ குடும்பத்தோடு வந்து பாருங்கள் நான் இங்கே ஆதி ஜீவான்னு ரெண்டு பசங்க கனவுகளோடு கிளம்பி வந்து இன்றைக்கி தமிழான ஒரு தயாரிப்பாளர் ஆகிற வரைக்கும் தள்ளி எங்களை தூக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்த எங்கள் ரசிகர்களுக்கும் எங்கள் ரசிகர்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்த்த ஊடக பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் கொடுக்குற புஷ்ல தான் எங்களால் இந்த மாதிரி தைரியமாக இந்த மாதிரி எஃபர்ட்லாம் எடுக்க முடியுது ப்ரொடியூசர்லாம் பெரிய ரிஸ்க்கு தான் இந்த கொரோனா டைமில் இந்த பட் இருந்தாலும் எல்லா புதுமுகங்களையும் நம்பி மக்கள் வந்து தேட்டரில் பார்ப்பாங்கங்கிறது மட்டுமே நம்பி நீங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பி தைரியமாக இறங்குறோம் அவ்வளோ தான் ஸோ செப்டம்பர் முப்பது தேட்டருக்கு வரோம் நான் பார்த்துட்டேன் தியாகராஜன் சாரும் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் ஜஸ்ட்டு இது வந்து சொன்னால் நல்லா இருக்காது அவர் வந்து படம் எடுத்தோம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு ஏன் நாலு மாதம் வெயிட் பண்ணி தேட்டரில் தானே வரணும் ஸோ அதனால் அவர் நம்பணும்ல சும்மா வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் படத்தை போட்டு காமிச்சேன் படத்தை போட்டு காமிச்சா அவர் சொன்ன அப்படியே தான் உண்மையிலே எமோஷ்னலாக ஃபீல் ஆனப்பான்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார் ஸோ எல்லோரும் இந்த மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சினா இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க ஸோ எல்லாம் எமோஷனலாக சூப்பராக இருக்குது நல்ல எமோஷ்னலான படம் அப்படிலாம் எல்லாம் பாராட்டினாங்க பட் அது மேட்ரு இல்லை ஏன்னா நாங்கள் தான் படத்தை எடுத்துருக்கோம் அது நல்லா இருக்கோம் நல்லா இல்லையோ நாங்கள் எங்களே பாராட்டிக் தான் ஆகணும் ஸோ அது மாதிரி கூட ஆயிருக்கலாம் பட் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது என்ன போகுதுங்கிறது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது அது முக்கியமாக நீங்கள் தான் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக எங்களை இந்த படத்தை பற்றி எழுதுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா இது எழுதுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நாங்கள் பெரிய ஸ்டார்காஸ்ட் இல்லை இதில் இதில் தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னை உங்களுக்கு இது இசையமைப்பாளராக மூணு படம் நடித்த ஒரு சின்ன நடிகராக எனக்கு தெரியும் அதை தாண்டி இதில் யாரையுமே நீங்கள் காட்டக்கூடிய இது எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் முத கொண்டு எல்லாருமே ஃபஸ்ட் டைம்ஸ் ஸோ முழுக்க முழுக்க திறமையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் என் கனவுகளை மட்டும் தாங்கி வரலை பல பேரோட பல திறமைகளின் கனவுகளையும் தாங்கி செப்டம்பர் முப்பது திரைக்கு வருது கண்டிப்பாக நீங்கள்லாம் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் யாராவது பேர் விடுபட்டு இருந்தால் மன்னி மன்னிச்சுருங்க மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் என்னோட கொரியோகிராஃபர் சந்தோஷ் மாஸ்டர் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்புறம் இந்த அப் அவங்க அபிநய அவங்களாம் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க பார்க்க தான் கொஞ்சம் ஹீரோயின் போட்டியாக இருப்பாங்க ஆனால் அவங்க படத்தில் என் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இவங்க சக்ஸஸ் சக்சஸ் ஒருவேளை படம் ஜெயிச்சுதுன்னா கண்டிப்பாக சக்சஸ் மீட்லாம் அவங்க எல்லாருமே வந்து நிறைய நேரம் பேசுவாங்க ஏன்னா யாருன்னே தெரியாமல் நாங்களும் ரொம்ப எமோஷ்னலாக பேசி எங்களுக்குள்ளே பேசிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு இதை ஜெய் இந்த படம் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் நிறையா பேசலாம் திருப்பி உங்களெல்லாம் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும் அப்படின்னு நம்பிக்கையுடன் ரிஸ்க்கு தான் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை பெரிய ரிஸ்க் தான் ஸோ வந்துட்டு திக்கு தான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்ன கொண்டு வந்தோம் ஒன்றும் வரல ஜாலியாக வந்தோம் அப்படி அப்படி எப்படி பண்ணி அப்படியே மேலே வந்துட்டு உங்களோட ஆதரவோடு அப்படியே வந்துகிட்ருக்கோம் போகலாம் இன்னும் போகலாம் முடிஞ்ச அளவுக்கு போகலாம் திறமை மட்டுமே தகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு எப்போவுமே அதுதான் இப்போ தமிழோட இதுவும் ஸோ திறமைகளை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் அடைய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம் よろしくお願いします。